காட்பாடி அருகே பெண்ணையாற்று ரயில்வே பாலத்தில் விரிசல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செல்லும் 23 ரயில்கள் ரத்து. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று காலை நம்மாழ்வர் மோட்சத்துடன் நிறைவு. கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் கோலாகலமாக ஆரம்பம். மின்னொளி அலங்காரங்களில் ஜொலிக்கும் தேவாலயங்கள். மண்டல பூஜை திருவிழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கற்பூராழி ஊர்வலம். வாத்திய மேள தாளங்களுடன் நடைபெற்ற ஊர்வலத்தை கண்டு ரசித்த பக்தர்கள். தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தம். 1300க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கடலுக்கு செல்லாததால் நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக சம்பங்கி விதை கிழங்கு விற்பனை அதிகரிப்பு. தொடர்ந்து 2 மாதங்களாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரையில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த பாறை ஓவியம். ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், கற்படுக்கை, பாறை கீறல் மற்றும் குகைகள் கண்டுபிடிப்பு. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்கம். விழாவில் பரதம், கரகம், காவடி, ஒயிலாட்டம் உள்ளிட்டவைகளை பார்க்க மக்கள் ஆர்வம். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி இன்று நடைபெறவிருக்கும் அரையிறுதி ஆட்டத்தில் ஒரிசா சண்டிகருடனும் உத்தரப்பிரதேசம் ஹரியானாவுடனும் மோதல். இந்தியாவில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 300ஐ கடந்துள்ளது. மத்திய அரசின் நோய் தடுப்பு குழு மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுவதோடு மாநிலங்களின் நிலவரங்களை கண்காணிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை 2 மாதத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 6650 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியிருக்கிறது. பண்டிகை காலத்தில் தாழ்மை வேண்டும் என போப் ஆண்டவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். தடுப்பூசி செலுத்தி சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசளியுங்கள் என்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அழைப்பு விடுத்துள்ளார். குளிர்கால ஒலிம்பிக் போட்டி தொடங்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை சீனா இரட்டிப்பாக்கியுள்ளது. உலகம் முழுவதும் இன்னும் 2 மாதங்களில் 300 கோடி பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்காவில் நடந்த ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியனில் நாளை மறுதினம் தொடங்குகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்துள்ள திருவலம் வழியே பாயும்
பொன்னை ஆற்றின் குறுக்கே உள்ள பழைய ரயில்வே பாலம் கடந்த மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது. நேற்று ரோந்து சென்ற ரயில்வே ஊழியர்கள் பாலத்தின் 38-39 ஆகிய தூண்களுக்கு இடையில் சேதமடைந்ததை கண்டறிந்தனர். பழுது கண்டறியப்பட்ட இடத்தில் 100 மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போதைக்கு வரும் குறைந்த அளவு தண்ணீர் ஓட்டத்தை நிறுத்தி கட்டுமான பணி மூலம் பாலத்தை பலப்படுத்தும் பணியை தொடங்க உள்ளனர். பழைய பாலத்துக்கு அருகில் உள்ள சென்னை மார்க்கமான புதிய பாலத்தை ஒருவழி பாதையாக பயன்படுத்தி ரயில்கள் இயக்கப்படுவதால் பல ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது. காட்பாடி அருகே பெண்ணையாற்று பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் இருந்து புறப்படும் 23 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பெண்ணையாற்று ரயில்வே பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜோலார்பேட்டை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், ஆலப்புழா, மைசூர், பெங்களூர், மங்களூர் உள்ளிட்ட இடத்திற்கு செல்லும் 23 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வார விடுமுறைக்காகவும் கிறிஸ்துமஸ் தின விடுமுறைகளுக்காகவும் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டிருந்தவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கிடையே ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணத்தை திருப்பி வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சில ரயில்கள் மாற்று வழியில் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தண்டவாளத்தில் ஏற்பட்டிருக்கும் விரிசலை விரைந்து சரிசெய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சம்மங்கி விதைக்கிழங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பழைய தருமபுரி, சவுளூர், மாரண்டஹள்ளி, பாலக்கோடு, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிகளவில் சம்மங்கிப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் விளையும் சம்மங்கிப்பூ தமிழகம் மட்டுமில்லாமல் கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. கடந்த மே ஜூன் மாதங்களில் போதிய மழை இல்லாத காரணத்தால் விதைகளின் விற்பனை மந்தமாக இருந்தது. இந்நிலையில் கடந்த 2 தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்ததால் பெரும்பாலான விவசாயிகள் சம்மங்கி சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளனர். இதனால் சவுளூர், பழைய தருமபுரி, பாலக்கோடு பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் சம்மங்கி விதைக்கிழங்கு வாங்க விவசாயிகள் அதிகளவில் வருகின்றனர். இந்நிலையில் சம்மங்கி விதைக்கிழங்கு தற்போது கிலோ ரூபாய் 50 விற்பனையாகிறது. தொடர்ந்து கடந்த 2 காலமாக சம்மங்கி விதையின் விலை குறையாமல் ஒரே சீராக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சம்மங்கி கிழங்கை சுத்தம் செய்யும் பணியில் ஏராளமான பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று காலை நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவு பெற்றது. பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 21 சிறப்பாக நடைபெற்றது. டிசம்பர் 4 பகல் 10 திருவிழா தொடங்கியது. முக்கிய திருநாளான சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு டிசம்பர் 14 அதிகாலை நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்று வந்த இராபத்து உற்சவத்தில் நம்பெருமான் கைத்தல சேவை, வேடுபறி உற்சவம் மற்றும் நேற்றைய தினம் நம்பெருமாள் தீர்த்தவாரியும் வைபவமும் வெகு சிறப்புடன் நடைபெற்றதுடன் இராபத்து திருநாளின் போது தினசரி திறக்கப்பட்டு வந்த பரமபத வாசலும் நேற்று இரவு 8 மூடப்பட்டது. 21 திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்மாழ்வார் மோட்சம் இன்று காலை நடைபெற்றது. காலை நம்பெருமான் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கும் வைபவத்தை முன்னிட்டு நம்மாழ்வார் நம்பெருமாளின் திருவடிகளில் சரணடைந்தார். அவரது விக்கிரகம் முழுவதும் திருத்துழாய் எனப்படும் துளசி மூலம் மறைக்கப்பட்டு மோட்சம் அளிக்கப்பட்டது. நம்பெருமான் தனது மாலையை நம்மாழ்வாருக்கு அணிவித்து சகல மரியாதையுடன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளித்ததை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதையடுத்து நம்பெருமான் காலை 10 மூலஸ்தானம் சென்றடைந்தார். இத்துடன் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நிறைவு பெற்றது. மண்டல
பூஜை திருவிழாவை முன்னிட்டு நேற்று சபரிமலை ஐயப்பன் கோயிலில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஊழியர்கள் சார்பில் கற்பூராழி ஊர்வலம் நடைபெற்றது. பல்வேறு வாத்திய தாள மேளங்களுடன் கோயிலில் கலாச்சார ஊர்வலம் நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் மண்டல பூஜை திருவிழாவை முன்னிட்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஊழியர்கள் மற்றும் கேரள காவல்துறை சார்பில் கற்பூராழி ஊர்வலம் நடத்துவது வழக்கம். இந்த நிலையில் நாளை மறுநாள் மண்டல பூஜை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் நேற்று சபரிமலை ஐயப்பன் கோயில் தேவசம் போர்டு ஊழியர்கள் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கற்பூராழி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த கற்பூராழி ஊர்வலத்தில் செண்டை மேளம் உட்பட பல்வேறு இசை வாத்திய மேளங்களுடன் சிவன், கணபதி, ராமர், லட்சுமணன், அனுமான் மற்றும் புலிமேல் எழுந்தருளும் ஐயப்பசாமி வேடங்களை அணிந்த கலைஞர்கள் சபரிமலை கோயிலை சுற்றி ஊர்வலமாக சென்றனர். இந்த கற்பூராழி ஊர்வலத்தை சபரிமலைக்கு தரிசனம் செய்ய வந்த ஏராளமான பக்தர்கள் பார்த்து ரசித்தனர். இந்த நிலையில் இன்று கேரள காவல்துறை சார்பாக கற்பூராழி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறும் ஊர்வலத்திற்கு பிறகு கேரள காவல்துறை ADGPS ஸ்ரீஜித் ICS தலைமையில் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். இலங்கை கடற்படையால் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 68 மீனவர்களையும் 10 விசை படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், மண்டபம் பகுதியில் உள்ள சுமார் 550க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், பாம்பன் பகுதியில் உள்ள 120 விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளனர். ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார விவசாயிகளுக்கு அட்மா திட்டத்தின் கீழ் நெல் சாகுபடி பணிகள் குறித்த நேரடி களப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் நெல் நாற்று விடுதல், நாற்று பறித்தல், நடவு செய்தல் குறித்து வயல்வெளி பண்ணை பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. கூடுதல் மகசூலுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளும் நேரடியாக கற்பிக்கப்பட்டன. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா தொடங்கியது. சுற்றுலா தலமான செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரை நாட்டிய விழா நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய மாநில சுற்றுலாத்துறைகள் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் பரதம், கரகம், காவடி, ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலைகள் அரங்கேற்றப்பட்டன. கடந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக விழா தவிர்க்கப்பட்டது. இந்த ஆண்டு விழா ஜனவரி 23ஆம் தேதி வரை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் இன்று குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். முதல் நாள் முதல் நிகழ்ச்சியாக இசைக்கல்லூரி மாணவர்களின் நாதஸ்வரம் கச்சேரியும், அடுத்ததாக திரைப்பட நடிகை சோபனா குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மேலும் கடற்கரை அருகில் தனியாக கூடம் அமைத்து 108 திவ்ய தேசங்களின் வடிவிலான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு 3000 ரூபாயாக ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் 11வது தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் இன்று அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. 42 லீக் சுற்று ஆட்டங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் காலிறுதிக்கு சண்டிகர், பஞ்சாப், தமிழகம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஒடிசா ஆகிய அணிகள் முன்னேறின. இதில் சண்டிகர் 3-2 என்ற கோல் கணக்கில் பஞ்சாபையும், ஹரியானா 7-3 என்ற கோல் கணக்கில் தமிழகத்தையும், உத்தரப்பிரதேசம் 9-0 என்ற கோல் கணக்கில் டெல்லியையும், ஒடிசா 4-1 என்ற கோல் கணக்கில் பீகாரையும் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறின. இன்று மாலை அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. முதல் அரையிறுதியில் ஒடிசா சண்டிகர் அணிகளும், இரண்டாவது அரையிறுதியில் ஹரியானா உத்தரப்பிரதேச அணிகளும் மோதுகின்றன.
மதுரையில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த பாறை ஓவியம், கற்படுக்கை பாறை கீறல் மற்றும் குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரை மாநகரில் பாண்டிய நாடு பண்பாட்டு மையத்தின் தொல்லியல் கள ஆய்வாளரான முனீஸ்வரன் தலைமையில் குழு ஒன்று தேவன்குறிச்சி மலைப்பகுதியில் மேற்பரப்புகளை ஆய்வு செய்தபோது புதிய கற்காலத்தைச் சேர்ந்த நீண்ட குகை வெண்சாந்து ஓவியம், கற்படுக்கை பாறை கீறல் போன்றவற்றை கண்டறிந்துள்ளது. கண்டறியப்பட்ட வெண்சாந்து ஓவியத்தில் நீண்ட கழுத்து கொண்ட விலங்கு, வேட்டையாடுதல், குச்சி வடிவத்தில் மனிதன் நடனமாடும் காட்சி ஆகியன வரையப்பட்டுள்ளன. இதன் காலம் சுமார் 3000 ஆண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. மலையின் தென்மேற்கு பகுதியில் 2 அடி அகலம், 5 அடி நீளம் கொண்ட 3 கற்படுக்கை நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. கற்படுக்கை அருகே மழைநீர் வழிந்தோட குகை வாயிலின் தரைத்தளத்தில் சிறிய வாய்க்கால் போன்று வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த குகை பஞ்சுமெத்தை பாறை என்று அழைக்கப்படுகிறது. இதன் காலம் சுமார் 2000 ஆண்டுக்கு முற்பட்டது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மலையின் தரைத்தளத்திலிருந்து 5 அடி உயரத்தில் 3 அடி நீளம், 3 அடி அகலம் கொண்ட பாறை கீறல் ஓவியம் முற்றிலும் இரும்பு ஒளியால் செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் பிற்காலத்தில் சரிந்த கொண்டையுடன் பெண்ணின் உருவம் வட்ட வடிவத்தில் ஆடை அணிந்து நடனமாடுவது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவன்குறிச்சி மலையில் கண்டறியப்பட்ட பாறை கீறல் வரலாற்றின் முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கன்னியாகுமரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மாவட்டத்தில் சில வாரங்களாக கிறிஸ்துவ தேவாலயங்கள் மற்றும் குடியிருப்புகள் பொது இடங்கள் என பல இடங்களில் அலங்கரிக்கும் பணிகள் நடைபெற்றன. மேலும் அலங்கார தீபங்கள் அமைத்து புல் குடில்கள் கட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கருங்கலை அடுத்த பாலப்பள்ளம் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் செலவிட்டு 95 அடி உயரத்தில், 85 அடி நீளத்தில், 30 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடில் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது. இதனை நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். ஆசியா கண்டத்திலேயே முதல் முறையாக பல்குத்தும் குச்சியால் கலைப்பொருட்களை வடிவமைத்து இளைஞர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்துள்ள நடுவூர் மாதாக்குப்பம் எனும் கிராமத்தில் வசிப்பவர் ஆரோக்கியராஜ். மீன்பிடி தொழில் செய்து வரும் இவரது மூத்த மகன் பினோசாஜன் பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்ததுதான் பல்குத்தும் குச்சியில் கலைப்பொருட்களை வடிவமைப்பது என்கிறார். நாளடைவில் இது சாதனையாகும் என்று நினைக்காமல் கலைப்பொருட்களான கப்பல், தாஜ்மஹால், குதுப்பினார், லண்டன் மேம்பாலம், லைட் ஹவுஸ் உள்ளிட்ட ஏராளமான வடிவங்களை உருவாக்கியுள்ளார். லைட் ஹவுஸ் பகுதியில் கண்காட்சி ஒன்றை நண்பர்கள் உதவியுடன் அமைத்துள்ளார். இந்த கண்காட்சி கலங்கரை விளக்கம் நிர்வாகத்தால் வருகின்ற ஜனவரி 23 வரை 1 மாத காலம் நடத்திக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் புத்தக பேரவை சார்பில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டிற்கான புத்தக திருவிழா இன்று முதல் 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் விடுதலை போராட்ட வீரர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், வரலாற்று அறிஞர்கள், அறிவியல் வரலாற்று நூல்கள், சிறுகதைகள், நாவல், பொது அறிவு, போட்டித் தேர்வுக்கான புத்தகம், குழந்தைகளுக்கான அறிவுத்திறன் பயிற்சி நூல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் சுமார் 10 அரங்குகளில் 20,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் பள்ளி மாணவர்களுக்கு விவசாயம் கற்றுத்தர பயிற்சி அளித்த மாநகராட்சி பள்ளியின் முயற்சி பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை மஞ்சநகரத்தூர் பகுதியில் உள்ள சிங்காரத்தோப்பு மதுரை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சுமார் 180-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இன்றைய இளைய தலைமுறையினரிடம் விவசாயம் மீது ஆர்வம் குறைந்து வருவதால் விவசாயிகளின் பெருமையை இன்றைய தலைமுறைகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தேசிய விவசாயிகள் தினத்தன்று மாணவர்களுக்கு பள்ளியிலேயே நாற்று நடும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 19ஆம் தேதி பெட்டியில் மண்ணுடன் தண்ணீரை குழப்பி விதை நெல் பாவியுள்ளனர். அந்த விதை நெல் நாற்றாக முளைத்த நிலையில் அந்த நாற்றுகளை பிடுங்கி பள்ளி மாணவ மாணவிகளை நடவைத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு விவசாயம் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் செல்போன்களில் முழு நேரம் கேம்களில் மூழ்கி போயுள்ள நிலையில் அவர்களது கவனத்தை திசை திருப்பி படிப்பிலும் விவசாயத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்திய மாநகராட்சி பள்ளிக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கிடையேயான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் ஓட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதற்காக 10 கிலோமீட்டர் தூரம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திராவிட கட்சி நிறுவனர் மறைந்த பெரியாரின் 48வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலை சிம்சன் சிக்னல் அருகில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிமுக நிறுவன தலைவர் தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 34வது ஆண்டு நினைவு தினத்தில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் டெல்டாவை விட 40% வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்றும் இது கொரோனா பரவலை முடிவுக்கு கொண்டுவரும் என தேசிய நுண்ணுயிரியல் அமைப்பின் இணைச் செயலாளர் டாக்டர் சண்முகம் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் நீலகிரி கூடலூர் அரசு கலைக்கல்லூரியில் நுண்ணுயிரியல் துறையின் தலைவராகவும் தேசிய நுண்ணுயிரியல் அமைப்பின் இணைச் செயலாளராக உள்ள டாக்டர் சண்முகம் வைரஸ் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ஒமிக்ரான் வந்து 40% வேகமாக பரவும், ஆனால் 10% டெல்டா வேரியன்ட் கம்பேர் பண்ணும்போது 10% அது நோய் பர்சன்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வரப்பிரசாதம், இந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி வைரஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பாதிப்பு கொண்டு போய் எல்லா மக்களையும் இது பண்ணுதோ அந்த லெவலுக்கு நம்ம ஹேர்ட் இம்யூனிட்டி, அதாவது சமுதாய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த இது தான் நம்ம வந்து நம்ம இதை வந்து தேடிட்டு இருந்தோம். என்னென்னா இந்த மாதிரி இப்படி போய் இருந்துச்சுன்னா வேக்சின் எடுத்திருந்தா, நான் இப்போ நான் சொல்கிறேங்க, வேக்சின் எடுத்திருந்தீங்கன்னா 2 டோஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக 7 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக ரஞ்சித் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிரியங்கா என்ற பெண் ஒருவர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மேலும் இதேபோன்று பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 25 பேருக்கு டெல்டா வகை கொரோனா பாதிப்பு உள்ளதாகவும் நேற்று வரை ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று 34 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் நெஞ்சக நோய் மருத்துவமனையில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார். ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் கீழ் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு நிதி ஒதுக்கி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள புலிகள் மற்றும் புலிகள் வசிக்கும் காடுகளை பாதுகாக்க ப்ராஜெக்ட் டைகர் எனும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் நிதி உதவியுடன் புலிகளை பாதுகாக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய புலிகள் காப்பகமான களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் 6 கோடி ரூபாய் திட்டத்தில் பாதுகாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முதல் தவணையாக ₹2.83 லட்சமும் இரண்டாவது தவணையாக ₹1.06 லட்சமும் விடுவிக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதும் இறுதியான தவணையுமான ₹1.89 லட்சத்தை விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. புலி வேட்டை தடுப்பு, காட்டு வளங்களை பாதுகாத்தல், காட்டுத்தீ ஏற்படாமல் தவிர்க்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் வருகையை எதிர்நோக்கி அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் காத்திருக்கின்றனர்.
ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த காளிமுத்து என்பவர் கடந்த 18ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீனவர் காளிமுத்துவின் மகன்கள் கணேசன், நண்புராஜன் இருவருமே மாற்றுத்திறனாளிகள். காளிமுத்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தையே வைத்து குடும்பத்தை நடத்தி வருகின்றனர். காளிமுத்து சிறையில் உள்ளதால் அன்றாட உணவுப் பொருட்கள் கூட வாங்க வழியின்றி அவரது குடும்பம் பரிதவித்து வருகிறது. எங்க வீட்டுக்காரங்க உழைச்சாதே சாப்பாடு, கடலுக்கு போனாதான் சாப்பாடு, போன இடத்துலயும் இப்படி நெவிக்காரங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பையனோட ரொம்ப சிரமத்துல இருக்கும். காலு ஊனமா இருக்கு ரெண்டு பையனுக்கு. நானும் வெளியில வேலைக்கு போக முடியாது. இப்படி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன இடத்துலயும் இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. எப்போ விடுறீங்க அரசாங்கம்? இதுக்கு எங்களுக்கு நல்ல வழியே விடுங்க. வீட்டில் உள்ள நேரத்தில் காளிமுத்து தனது மகன்களை குளிக்க வைப்பது, கழிப்பறைக்கு அழைத்து செல்வது உள்ளிட்டவைகளை கவனித்து வந்ததாகவும் தற்போது மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். இவர் வந்து ரெண்டு பசங்களும் மாற்றுத்திறனாளியும் முடியாத பயலுக இவர்களை வச்சு அவர் ஒரு ஆள் உழைப்பினால தான் இந்த குடும்பமே வாழ்ந்துச்சு. இன்னைக்கு ஸ்லோனில் அவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டார் அண்ணங்கார அண்ணனை போட்டோட படகோட பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இவன் வந்து சாதாரணமாக வெளியே போகிறதா இருந்தாலும் அவர் வந்து தான் தூக்கி பாத்ரூம் இதில் கொண்டு போவார். இப்போ அவர் இல்லாத காரணத்தினால இவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அதனால் அந்த அவரையும் வந்து கூடிய சீக்கிரம் வெளியே விடணும். இந்த குடும்பத்துக்கும் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். காளிமுத்துவின் குடும்பத்தினர் போல இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் பலரின் குடும்பத்தினரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் அவர்கள் துயர் துடைக்க உடனடியாக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியினர் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே குப்பைகளை கொட்டி வருவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மாநகராட்சி குப்பை லாரிகளை சிறைப்பிடித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் பகுதியில் நாளுக்கொன்று சுமார் 600 டன் குப்பைகள் சேகரமாகிறது. இந்த குப்பைகளை திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் உள்ள பாறை குழியில் கொட்டி வந்தனர். அந்த குழி நிரம்பியதால் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 12ஆம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குப்பைகள் கொட்டும் இடத்தை பார்வையிட சென்ற அவிநாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனபாலை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். இதற்கிடையே அப்பகுதியில் குப்பைகளை கொட்ட வந்த மாநகராட்சி குப்பை லாரிகளையும் பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள கதிராமங்கலத்தைச் சேர்ந்தவர். 82 வயதாகும் குருமூர்த்தி. இவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். 1964ஆம் ஆண்டு அரசு பணியில் இருந்தபோதே திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் மூலம் பகுதி நேர மற்றும் அஞ்சல் வழி பட்டய வகுப்புகள் மற்றும் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி ஆகியவற்றில் சேர்ந்து படித்து வருகிறார். படிப்பில் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தொடர்ந்து படித்து வருகிறார். இதுவரை BA, MA, MPhil, PhD என 24 பட்டங்களை பெற்றுள்ள அவர், ஓய்வு பெறுவதற்கு முன்பு 12 பட்டய படிப்புகளும் ஓய்வு பெற்றதற்கு பிறகு 12 பட்டய படிப்புகளும் படித்து முடித்துள்ளார். படிப்பதற்கு தான் செலவு செய்யும் தொகையை செலவாக நினைத்ததில்லை என்றும் தனது அறிவை வளர்த்துக் கொள்ளும் விதமாக இந்த படிப்புகள் அமைந்துள்ளன என்றும் குருமூர்த்தி நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றார். தற்போது 25வது பட்டப்படிப்பாக MA போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பாடப்பிரிவை தேர்வு செய்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் செய்து அதற்கான பாடப்புத்தகங்களை பெற்று பயின்று வருகிறார். 82 வயதில் 25வது பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பம் செய்த குருமூர்த்திக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பார்த்தசாரதி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டத்தில் கொல்லம், தென்காசி ஆகிய இரு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளினுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ், இரு மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மாவட்டங்களில் குற்ற செயல்களை தடுப்பதற்காக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்களை கண்காணிப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார்.
சிவகங்கையில் உழவர் மையம் அமைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தங்கள் விளைபொருட்களை நல்ல லாபத்துடன் விற்பனை செய்ய முடிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே வேப்பங்குளத்தில் அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாக உழவர் உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடியாக உழவர்களும் நுகர்வோர்களும் சந்தித்துக் கொள்ளும் மையமாக இது செயல்பட்டு வருகிறது. இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலையும் நல்ல லாபமும் கிடைப்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்ப வந்து மையம் திறந்திருக்கிறதுனால எங்களுக்கு இங்க போடுறதுனால ஏதோ தாபமும் கிடைக்குது. சில அப்போ கம்சனக்காரங்க வந்து எடுக்கலைன்னா அந்த பணம் சேதம் ஆகுது. இப்போ மையம் திறந்ததுனால இதில் எங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ கொஞ்சம் பழமாக இருந்தாலும் 10 பழமாக 5 பழமாக எவ்வளோ பழம் இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. அதில் சேதம் இல்லாமல் நாங்கள் விநியோகம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி நல்ல மாதிரி இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போ இடைத்தரகர்கள்ட்ட குண்டையை கொடுக்க போகிறோம். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா ரேட்டாக இருக்குது, அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியது எங்களை மன உளைச்சலை தான் ஏற்படுத்துது. ஆனால் இப்போ இந்த மையம் திறந்துட்டு எங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு மையத்துக்கு டைரெக்டாக கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு இங்கே கொடுக்குறோம். இங்கே கொடுத்த உடனே அவங்க உடனே எடையை போட்டு கொடுத்துட்றாங்க. இடனே போட்டு அந்த இடைக்குள்ள காசை சரியான முறையாக கொடுக்குறாங்க. கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு மனசு திருப்தியோடு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 50 கிலோ சப்போட்டாவை நாங்கள் வந்து நேரடியாக இங்கேயே அவங்கள்ட்ட வாங்கி உங்களுக்கு கன்சியூமர்களுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக 24 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து நாங்கள் இதில் உழவர் உதவி மையத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். மதுரை மாவட்டம் சேக்கிப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஆதி திராவிடர் காலனியில் உள்ள வீடுகள் சில தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக சேதமாகி மக்கள் வாழ தகுதியற்ற நிலையில் உள்ளன. பழுதடைந்த வீடுகள் சமீப நாட்களாக திடீர் திடீரென இடிந்து விழுவதால் மக்கள் தொகுப்பு வீடுகளை விட்டு வெளியேறி அருகாமையில் வசித்து வரும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வீடுகள் இடிந்து பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கீழ்நாட்டுக்குறிச்சியில் அரசு துவக்கப் பள்ளியின் கட்டடம் சேதமடைந்துள்ளது. இதனால் மாணவர்கள் அச்சத்துடன் பயின்று வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 1982 அந்த கிராமத்தில் அரசு துவக்கப் பள்ளி தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி கட்டடம் சீரமைக்கப்படவில்லை என்பதால் தற்பொழுது ஆங்காங்கே சேதமடைந்து காணப்படுகின்றன. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பள்ளி கட்டிடத்தினை புதுப்பிக்க வேண்டும், இடியும் நிலையில் உள்ள சமையல் கட்டிடத்தினை அகற்ற வேண்டும், பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பிள்ளைங்க படிக்கு இங்க பாத்தீங்கன்னா கட்டடம் பூரா மழை பெஞ்சா ஒழுகுது, பூரா கீழே விட்டு போயிருக்கு. இந்த சமையல் கூட பழைய கூட ஒன்னு இருக்கு, அது பூரா இடிஞ்சு கீழே உளுந்துற மாதிரி இருக்கு. அதுல பூரா செடியும் கிடியுமா முளைச்சிருக்கு. பாம்பு வந்து பிள்ளைல கடிச்சா கூட தெரியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பிள்ளைங்க ஏதாவது இடிஞ்சு மேல உளுந்துருச்சுன்னா பிள்ளைங்க பெத்தவங்க தாங்க கஷ்டப்படணும். என்ன இந்த ஸ்கூல் கட்டி 40 வருஷம் ஆச்சு, எங்க ஊர் டீச்சரு எல்லாருமே மனு கொடுத்துருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க, யாருமே இதை வந்து பார்க்கவே இல்லைங்க. தயவு செய்வது வந்து ஸ்கூலை வந்து பார்த்து எங்கெங்க என்ன போயிருக்குன்னு புது ஸ்கூலை எங்களுக்கு கட்டி கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம். ஆத்தூரில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகளின் தரம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள வளாக பகுதியில் ஆத்தூர், கெங்கவல்லி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளின் 210 பேருந்துகளின் தரம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அனைத்து வாகனங்களிலும் அவசரகால வழி, தீயணைப்பு கருவி, முதலுதவி பெட்டிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் வாகனங்களின் தரம் குறித்தும் அரசு விதிமுறைகள் சரியாக உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வில் தரமில்லாத 13 வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் விபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த விழிப்புணர்வு செயல்முறை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓமலூர் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அரசு துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் சில சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள கட்டடங்களை அதிகாரிகள் ஆய்வுகள் செய்து உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழி பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை உழவர் சந்தை பகுதியில் இளைஞர் அமைப்பு சார்பில் பொதுமக்கள் மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி நகரில் மதுவிலக்கு அமல் பிரிவு சார்பில் கள்ளச்சாராயம், சட்டவிரோத மதுபானங்களால் ஏற்படும் பின் விளைவுகளை குறித்து கலை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி நகர 4 ரோடு பகுதியில் தர்மபுரி மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத மதுபானங்கள் குறித்து பொதுமக்களுக்கு ஆட்டம் பாட்டம் பாடி கலை நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலைஞர்கள் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத மதுபானங்களால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் பின் விளைவுகள் குறித்து நடித்து காட்டினர். தொடர்ந்து கள்ளச்சாராயம் அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசால் தடை செய்யப்பட்ட 25,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து விற்பனை செய்த கடை உரிமையாளர் செல்வகுமார் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் கோகுல் ஆகிய 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து வழக்கு பதிந்து ஆரணி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி போலூர் கிளை சிறையில் அடைத்தனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் போலியான ஆவணங்களை கொடுத்து ஆள் மாறாட்டம் செய்து 60,000 மதிப்புள்ள செல்போன் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட சரவணன் மற்றும் ராஜேஷ் கண்ணன் ஆகிய 2 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அம்பத்தூரில் போலீஸ் என கூறி திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 2 பேரை நிஜ போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயல் மணிகண்டபுரம் 5வது தெருவை சேர்ந்தவர் ராமநாதன் என்பவரிடம் போலீசார் என கூறி இருவர் வாகன ஆவணங்களை காட்டும்படி கூறியதால் அதனை எடுக்க இருசக்கர வாகனத்தின் சீட்டை திறந்துள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்ட திருடர்கள் ராமநாதனை தாக்கிவிட்டு 2.5 லட்சம் ரூபாயை எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடிய ரமேஷ், முரளி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை அருகே பத்திரப்பதிவு செய்ய வந்த மதுரையைச் சேர்ந்த குருசாமி மற்றும் அவரது தம்பி ஆறுமுகம் ஆகியோரிடம் 23.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பியோடியுள்ளனர். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி சென்ற நபர்களை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். குமாரமங்கலம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குமாரமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களை ஊராட்சித் தலைவர் மகேந்திரன் தனது சொந்த வேலைக்காக பயன்படுத்திக் கொள்வதாக கூறப்படுகிறது. மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் ஊராட்சித் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க பாரத பிரதமர், தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர்களுக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரிய பாலம் அருகில் உள்ள பெரியார் நகரில் வசிக்கும் ராஜேந்திரன் என்பவரது வீட்டில் புகுந்த திருடர்கள் பீரோவை உடைத்து திருட முயன்றுள்ளனர். ஆனால் அதில் எதுவும் இல்லாததால் திருடர்கள் ஏமாற்றத்துடன் சென்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக அளவு குடியிருப்பு உள்ள பகுதியில் திருட்டு நடைபெற்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி நுழைவாயிலில் உடைந்த நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்து துர்நாற்றம் வீசி வருவதாக புகார் எழுந்துள்ளது. தேங்கி நிற்கும் கழிவுநீர் குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் அலட்சிய போக்கில் செயல்பட்டு வருவதாகவும் எனவே அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் அடுத்தடுத்து இரண்டு கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதற்கிடையில் எரிந்த ஒரு காய்கறி கடையிலிருந்த 50 கிரேடு தக்காளி, சைக்கிள், 2 எடைக்கருவி உள்ளிட்ட சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்கும் விதமாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகரில் நடந்து வரும் ரயில்வே மேம்பாலம், தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பொதுமக்களால் பிரதானமாக முன்வைக்கப்பட்டன.